இப்போ சாப்பிடலாம் வாங்க, எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட் சொன்னேன். செம்ம டேஸ்ட்டுங்க. ஹோட்டலில் சாப்பிட்றத விட ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். முழுசாக வெங்காயம், ஒரு வெங்காயம் வச்சு வச்சு வெங்காயம் வெங்காயம் நல்லா உணங்கிட்டேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம். நல்லா வணங்கிட்ட தக்காளி வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு முட்டை உடைச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை இது இப்போ அந்த முட்டையை நல்லா உடைச்சிக்கலாம். நல்லா வறுத்துச்சு. இப்போ பிச்சு வச்ச பரோட்டா ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் சால்னா சேர்த்துக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்து புரோட்டா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க இப்போ இறக்கிட்டு டேஸ்ட் பார்த்துருங்க. இப்போ சாப்பிடலாம் வாங்க. எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட் சொன்னேன், செம டேஸ்ட்டுங்க. ஹோட்டலில் சாப்பிட்றத விட செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரலன்னா விட்டுருவேன். நீ யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. புதுசா எங்க சேனல் யாரும் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.